السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال رسول الله صلى الله عليه وسلم خير الحدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாமல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வினுடைய தூதராகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தினார்களோ அதே முறையில் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்திலே நம்மை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்துகிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்து வருகிற அமல்களுக்குண்டான கூலியை மறுமை நாளிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முறைப்படி சிறப்பான அடிப்படையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வதோடு அந்த மறுமை நாளிலே நாமெல்லாம் உயிரை விட மேலாக மதிக்கின்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த சொர்க்கத்திலே இருக்கின்ற ஒரு சிறந்த ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நடைபெறுகின்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில பல தலைப்புகளின் கீழ் பல விஷயங்களை நாம் அறிந்து வருகிறோம். அதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுள்ள ஒரு சில குறிப்புகளையும் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். நாயகம் அவர்களை அந்த நாயக தோழர்கள் எப்படியெல்லாம் நேசித்து வந்தார்கள், அவர்கள் நாயகம் அவர்களை அப்படி நேசிக்கின்ற வகையிலே பெருமானார் அவர்கள் எப்படி அந்த மக்கள் மத்தியிலே நடந்து காண்பித்தார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் அந்த மக்கள் மத்தியிலே நடந்து வாழ்ந்தார்களோ, அந்த நாயகம் அவர்கள் தங்களுடைய மரண நேரத்தை உணர்ந்த பிறகு இந்த உலக மக்களுக்கும் தங்களுடைய நாயக தோழர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய
அரஃபா உரையினுடைய ஒரு சில வரிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். இன்றைய தினம் நாயகம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்ற பொழுது எப்படிப்பட்ட நிலைகளுக்கு நாயகம் அவர்கள் ஆளானார்கள் என்பதை பற்றியும் அவருடைய மரணத்தை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாமெல்லாம் நம்முடைய கண்களால் பார்த்திருக்காத காரணத்தினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய உடல் அமைப்பு முறைகள் எப்படி இருக்கும், அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் அவர்களுடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய ஒழுக்கங்களும் எப்படி சங்கைக்குரிய இமாம்களால் பாதுகாக்கப்பட்டு இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ, அதேபோன்று மிகப்பெரிய இமாம் திருமதி அவர்கள், திருமதி ஹதீஸ் இருக்கிறது, அந்த திருமதி இமாம் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திராத மக்கள் கற்பனையிலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய வகையிலேயே மிக அற்புதமான அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க அவயங்களை தொகுத்து இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கி தந்த ஒரு பெருமை இமாம் திருமதி அவர்களை சாரும். இமாம் திருமதி அவர்கள் நாயகம் அவர்களுடைய பொன்மொழிகளை பாதுகாத்து எப்படி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சிரமத்தை மேற்கொண்டு கொடுத்தார்களோ, அதே போன்ற ஒரு சிரமத்தை அல்லாஹ்வினுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அமைப்பு முறைகள் எப்படி இருக்கும் என்பதிலும் ஒரு முயற்சி செய்து அதை இந்த சமுதாய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹீஹான வரலாற்று சம்பவங்களின் மூலம் ஆதாரப்பூர்வமான செய்திகளின் மூலம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காத சமுதாய மக்களுக்கு கற்பனை வடிவிலே இமாம் திருமதி அவர்கள் தருகிறார்கள். பாருங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைகள், அவருடைய உடம்பிலே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள், அவருடைய உறுப்பிலே இருக்கிற ரோமங்கள், அவருடைய முகபாவனைகள், அவர் சிரிக்கின்ற பொழுது எப்படி இருப்பார், அவர் கோபப்படுகிற பொழுது எப்படி இருப்பார், மென்மையாக பேசுகிற பொழுது எப்படி இருப்பார், சந்தோஷமாக பேசுகிற பொழுது எப்படி இருப்பார், அவர் எந்த அளவுக்கு உயர்வானவர், எந்த அளவுக்கு குட்டையானவர் என்பன போன்ற உடல் உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இமாம் திருமதி அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருப்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களோடு நானும் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தலைமுடியை பெற்றவராக இருந்தார், அவர் தலையில எப்படி முடியிருக்கும் அப்படின்ட்டு வரும்போது இமாம் திருமதி அவர்கள் சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில இருந்த முடி அவருடைய காதினுடைய பாதி அளவுக்கு இருந்தது என்றும் நபித்தோழர்கள் அறிவித்த செய்தியை சொல்லுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில இருந்த முடி அவருடைய தோல் புஜம் வரை இருந்ததாகவும் சஹாபாக்கள் கூறுகின்ற செய்தியையும் இமாம் திருமதி அவர்கள் குறிப்பிடுகிறார். எதுவானாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை நிறைய முடி வைத்திருந்தார் என்பது நமக்கெல்லாம் புலப்படுகிறது. அந்த தலைமுடியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சீவியிருப்பார் என்பதை கூட சங்கைக்குரிய நபித்தோழர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு எவ்வளவு அழகாக சொல்லித் தருகிறார்கள் பாருங்கள்.